வணக்கம் மை டியர் அங்கிள். வார வாரம் வீடியோல கண்டென்ட்ன்ற பேர்ல கன்றாவே அதை நான் ஓட்டிட்டு இந்த கண்டென்ட் தமிழகத்துல மட்டும் இல்லங்க ஆசிய கண்டத்துல நீங்க வேற எங்கேயுமே பாத்துருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாரம் ஃபுல்லா காலரை தூக்கி விட்டுன்னு சுத்துறது என் வழக்கம். அப்படி சுத்திட்டு இருந்த எனக்கு இந்த வாரம் என்ன கண்டென்ட் போறதுன்னே தெரியல. நான் எப்பெல்லாம் கண்டென்ட் இல்லைன்னு திக்கி தசை மாதிரி ஸ்தம்பிச்சு போய் ஒரு மூலையில உட்காந்துட்டு இருக்கும்போது நீங்க எல்லாருமே புள்ளரிக்க புரிச்சு போற மாதிரி ஒன்னா சேர்ந்து ஒரு கண்டென்ட் எனக்கு தரது வழக்கமா வச்சிருக்கீங்க. அந்த மாதிரி தான் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இல்ல 2 மாசத்துக்கு முன்னாடி எப்பயோ ஒரு வாட்டி இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஸ்டோரி போட்டிருந்த அங்கிள், உங்களுக்கு எப்படியோ ஒரு 50-60 வயசு ஆயிட்டு இருக்கும் ஆல்ரெடி. சோ இன்னும் ஒரு 10 வயசுல நீங்க காலியா கடைசி ஆசை என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னு இன்ஸ்டாகிராம்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அந்த ஸ்டோரியை பார்த்துட்டு 17,300 பேர் ரிப்ளை பண்ணலன்னாலுமே ஏதோ ஒரு 200 பேர் ரிப்ளை பண்ணிருக்கீங்க. சரி இதை வச்சு ஒரு 5 நிமிஷம் கண்டென்ட் ஓட்டலாமே, நாக போகமா வந்து கண்டென்ட் மீடியர் அங்கிள். இத்தனை வாரமா எங்கேயாச்சும் வெளியே சுத்துவேன், வெளியே என்னென்னலாம் பாக்குறோன்னோ அதெல்லாம் கண்டென்ட்
கடைசி ஆசை என்ன அப்படின்னு யாருமே கேட்கவே மாட்டாங்க. நானாச்சு கேட்கறேன், ஏதாச்சும் பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டதுக்கு என்னெல்லாம் பதில் சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கான்டெஸ்ட்ல நீங்களும் கலந்துக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல எப்பவுமே என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கும், அங்கெல்லாம் போக முடியாது படே அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 1700 பேர் கமெண்ட் பண்ண வருவீங்க. அதனால பரவாயில்ல, உங்களுடைய கடைசி ஆசையை கமெண்ட்ல கூட சொல்லிட்டு போலாம், தப்பில்ல. ஃபர்ஸ்ட் உங்க வீடியோ பார்க்கணும். நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா எல்லா யூடியூபருக்குமே ஒரு பேப்பர் ஐடி இருக்கு, அந்த வகையில எனக்கும் ஒண்ணு. பட் சாகிறதுக்கு முன்னாடி என் வீடியோ எல்லாம் பார்த்தா ஒரே டைம் அடிச்சுக்கலாமா? ஐயோ அங்கிள், நீங்க ஒன்னும் தப்பா நினைச்சுக்காதீங்க, ஒரே டைம் அடிச்சுக்கலாமா சண்டை செய்யலாமான்னு கேக்குறான் அவன். இது ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி சேனல் தான், ஆன்ட்டியோட உட்காந்து பாருங்க, தப்பில்ல. இங்க எனக்கு ஹாட் பேரு பிரியா தினேஷ். ஃபைனலி ஐ ஹாவ் எ கேர்ள் ஃபேன்ஸ். ஃபேக் ஐடியா இருக்குமோ? கல்யாணம் பண்ணி ஃபர்ஸ்ட் நைட் மட்டும் போயிட்டு வந்துடணும் அவ்வளோதான். அவ்வளோ வெறி மாப்பிளைக்கு உன் சேனலை இழுத்து மூடணும். அதான் நான் இழுத்து மூடுறதுக்கிட்ட நீ முதல்ல சூட் மூடுறா. டெல் மை லவ் டு மை கிரஷ். உங்க எல்லாருக்கும் ஒரு அட்வைஸ் சொல்லுவா, நீங்க ஒரு பொண்ணையும் பையனையும் ரொம்ப நாளா வேடிக்கை பாத்துட்டே இருக்கீங்க, அவங்கள லவ் பண்றீங்க, கிரஷா இருக்கீங்க, ஏதோ ஒன்னு பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஒரு பொண்ணு நினைச்சிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு வேற ஒரு பையனை நினைச்சிட்டு இருக்கோம். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் கேட்டீங்கன்னா, என்கிட்டயும் சொன்னானுங்களே, ஐ வாண்ட் டு கிஸ் மை பெஸ்டி. என்ன கேட்ட அமுக்கணும் நம்பி கண்டென்ட் எடுக்கலாம் உட்கார்ந்த பாரு என்ன சொல்லணும். உங்களோடது என்ன? ஸோ என்னோட ஆசை என்னன்னா, இந்த டென்த்தில் மட்டும் சூப்பராக படிப்பா, லெவன்த்தில் நல்ல குரூப் எடுத்துட்டா காலேஜில் நீ ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னதுமே ஒரு பையன் வந்து செமையாக விழுந்து விழுந்து படித்து மார்க் எடுப்பான்ல, அந்த பையன் நான் தான். அதுமாதிரி டென்த்தில் எல்லாம் மார்க் எடுத்து லெவன்த்தில் பயோமேக்ஸ் குரூப்பும் எடுத்து அந்த குரூப்புக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லாமல் காலேஜில் ஒரு டிகிரி எடுத்து கடமைக்குன்னு ஒரு டிகிரியை வாங்கி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜுக்கு போகிற கும்பலில் நானும் ஒருத்தன். அப்படி போயிட்டு இருக்கும்போது எங்கள் கிளாஸில் மொத்தம் 50 பாய்ஸ் 5 கேர்ள்ஸ். அந்த 5 பொண்ணுங்களையுமே செகண்ட் இயரில் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி போயிடுச்சு, அது வழி வேறு டிபார்ட்மெண்ட். பட் கமிங் பேக் டு த கதை, நாங்கள் ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தோம் காலேஜில், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலுமே க்ளோஸாக ஒரு 4 பேர் இருப்போம். எப்பவுமே என் கூட ஒருத்த சுத்தம் ஐட்டா பணமர மாதிரி, அவன் ஒரிஜினல் பேர் சொல்லக்கூடாதுன்றதுனால ஜொல ஜொல்லான்னு வச்சுக்கலாம். ஏன்னா எந்த பொண்ணை பார்த்தாலும் ஜொல்லு ஊற்றுவான்றது ஆனா அர்த்தம் வேற. சோ அதனால எந்த பொண்ணு என்கிட்ட பேசலன்றதுனால நானும் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு சுத்திட்டே இருக்கேன். வாரத்துல ஒரு 4 மாசத்துல 2 நாள் தான் நான் காலேஜே போவேன். என் கூட சுத்துறவனுங்களே அப்படிதான் கெடுத்து விட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நான் இப்ப காலேஜ் வரணும் அப்பதான் அவனுங்களும் வருவான்றதுனால அவனுங்களும் லீவ் போட்டு சுத்திட்டு இருப்பானுங்க எங்கெங்கயோ. அப்படி போயிட்டு இருந்தப்போ இந்த பொண்ணு மட்டும் டெய்லி காலேஜ் வந்திருக்கு, ஆனா எந்த பசங்கிட்டையும் பேசாது இந்த பொண்ணு. அப்படின்னு போயிட்டு இருந்தப்ப திடீர்னு இந்த ஜொல ஜொல்லா 11:30 காலையில போன் பண்றான். தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறான், என்னடான்னு கேட்டா நான் காலேஜ்ல இருக்கேன் உடனே ஸ்தம்பிச்சு போய் உட்காந்துட்டேன். இவன் நான் வந்தா தானே காலேஜ் போவேன், நீங்க நான் வராமல போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியத்துல புள்ளரிச்சு பூரிச்சு போய் உட்காந்துருக்கேன். இந்த மாதிரி அந்த பொண்ணு கூட தான் நான் வந்தேன்
உடனே இன்னமும் ஷாக் ஆயிடுச்சு எனக்கு. சரி கதை தான் விடுறான் போதுன்னு பார்த்தா அந்த பொண்ணோட ஸ்டோரி போடுறான், திரும்பவும் ஸ்தம்பிச்சு போறேன், இப்படியே விட்டா வேலையாகுதுன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அவசர அவசரமா அதுக்குனே காலேஜ் போய் அவனுக்கே சொல்லாம கேண்டீன்ல போய் உட்காந்து பார்த்தா ரெண்டு பேரும் கியூட்டா அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் அந்த பொண்ணு பண்றது கியூட்டா இருந்தாலுமே இந்த பையன் பண்றது பார்த்தா எனக்கு வயிற்றுலாம் இருக்குல்ல. உடனே அவன் பக்கத்துல போய் ஏ எப்படிரா அப்படின்னு கேட்டா, இல்ல மச்சான் இப்பதான் பேச ஆரம்பிச்சேன், கொஞ்சம் க்ளோஸ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சான். அப்படியே சைஸா மூவ் பண்ணா ரெண்டு பேரும் இன்னும் க்ளோஸ் ஆகுறாங்க. மாலு பீச் தியேட்டர்னு எங்க போனாலும் ஒன்னாவே சுத்துறது, ட்ரெஸ் எடுக்கிறது, தலைவாரது, பின்னல் பின்றது எல்லாமே ஒன்னாவே பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது திரும்பவும் சைஸா மூவ் பண்ணா ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு பெரிய சண்டை வந்தது. இவனால எப்படி அதை சால்வ் பண்ணணும்னு தெரியல, என்ன பண்ணணும் தெரியாம திடீர்னு நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்க இருக்காருன்னு பாருங்க பாண்ற மாதிரி திடீர்னு என்ன பார்த்தான். மச்சான் என்ன பண்றதுன்னு தெரியல, எதனா ஐடியா இருந்தா சொல்றா அப்படின்னு சொல்லி கேட்டான். என்னையும் ஒரு ஆளா முடிச்சு ரிலேஷன்ஷிப்ல ஐடியா எல்லாம் கேக்குறானே அப்படின்னு கிட்டத்தட்ட 273 லைனுக்கு ஒரு மெசேஜ் அமிச்சு இதே மாதிரி பண்றா அந்த பொண்ணு கூட உனக்கு சண்டை போயிடும் அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னதை ஒண்ணு விடாம பக்காவா இம்ப்ளிமெண்ட் பண்ணா அதை பண்ண 24 மணி நேரத்துல அந்த பொண்ணு பிளாக் பண்ணிட்டே போயிச்சு. திரும்ப அந்த பொண்ணு பேசவே இல்ல அவங்கிட்ட. அந்த இன்சிடென்ட் முடியுது, காலேஜ் முடிச்சுட்டு இன்னமும் அந்த பொண்ணு அந்த பையன்கிட்ட பேசல. நான் சேர்த்து வைக்கணும்னு தான்டா ஐடியா கொடுத்து. சரி இந்த இன்சிடென்ட் ஓரமா வைப்போம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நாங்க க்ளோஸா ஒரு 4 பேர் இருப்போம்னு சொன்னல, அதுல இன்னொருத்த அவன் பேர் பூத கண்ணாடி. எப்பவுமே கண்ணாடி போட்டு சுத்ததுனால அவன் பேர் பூத கண்ணாடின்னு வச்சுட்டாங்க. அவன் வந்து ஸ்கூல்ல படிக்கும் போதே அவனுக்கு ஒரு பொண்ணு மேல கிரஷ். ஆனா ஆரம்பத்துல அந்த பொண்ணு இவன் அண்ணா தான் கூப்பிட்டு இருக்காங்க, ஏன்னா இவன் 2 வருஷம் சீனியர்ன்றதுனால. போக போக அண்ணா எல்லாம் இல்ல, நீ எனக்கு ஃப்ரெண்டு வாடா போடா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா பேசிட்டே இருக்காங்க. இவனுக்கும் ஒரு மாதிரி காதல் இன்னும் பயங்கரமா மலர்ந்துச்சு. அப்படியே ஸ்கூல் முடிச்சுட்டு என் கூட காலேஜ் படிக்க வரான், என்கிட்ட காலேஜுக்கு வந்து இந்த மாதிரிலாம் இருக்கு மச்சான், என்ன பண்றதுனே தெரியல, எனக்கு ஒரு மாதிரி லவ் பிச்சுக்கிட்டு ஊத்துதுரா அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொன்னான். சொன்ன உடனே நான் சரி மச்சான் அப்படின்ற தலையை மட்டும் ஆடிட்டு விட்டுருவேன், எதுவுமே கேட்கவே மாட்டேன். அப்படி போயிட்டே இருக்கும்போது திடீர்னு கொஞ்சம் காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த காதலை அவனால அடக்கி வச்சுட்டு இருக்க முடியல, பீரிட்டு வெளியே அடிக்குது. சோ என்கிட்ட வந்து ஐடியா கேட்ட, என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இப்பதெல்லாம் ஒருத்த அடி வாங்கிட்டு அங்க ஓரமா உட்காந்து இருக்கா, திரும்ப வந்து என்கிட்ட மாட்டுற பத்தியா அப்படின்னு நினைச்சு இவனுக்கும் நல்ல விதமா தாங்க ஐடியா கொடுத்தேன். இவனுக்கு எடுத்தவனே ஐடியா கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டு ஒரு 1.5 நாள் யோசிச்சு எல்லாம் ஐடியா கொடுத்தேன். சொல்ல சொல்லாக்காச்சு பரவாயில்ல, ஐடியா கொடுத்து 24 மணி நேரம் கழிச்சு தான் அந்த பொண்ணு பிளாக் பண்ணிச்சு. கரெக்ட் டைம் ஐடியா கொடுத்து நான் சொன்ன மாதிரி பண்ணா அடுத்த நிமிஷம் அந்த பொண்ணு இன்ஸ்டாகிராம் டெலிட் பண்ணிட்டு போயிச்சு. இன்னும் பேசல. இன்னும் அந்த ரெண்டு பேரும் என்ன எப்பெல்லாம் நேரில் பார்ப்பானுங்களோ அப்பெல்லாம் அசீசமாக தான் திட்டுவானுங்க. இந்த ரெண்டு இன்சிடென்ட்லையுமே நான் அவங்களை பிரிக்கணும்னு நினைக்கவே இல்லை, நல்லா தான் ஐடியா கொடுத்து ஆனால் பிரிஞ்சிட்டாங்க. ஸோ இதன் மூலம் நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னுடைய கடைசி ஆசை என்னன்னா, நான் ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிற மாதிரி ஒரு ஐடியா கொடுக்குறேன்ல, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்க சேர்ந்துடணும். அதாவது மாமாவை பார்த்தா அது கரெக்டாக பார்க்கணுங்க, அதுதான் என்னுடைய கடைசி ஆசை. இப்போ ரீசெண்டாக நம்ம சப்ஸ்கிரைபரில் ஐஎம் ஜெஸ்வின்னு ஒருத்தன் வந்திருக்கான், அவனுக்கு தான் லவ் டிப்ஸ் கொடுத்துட்டுருக்கேன். நினச்சா மாதிரி நடக்கும் நம்புடா. ஓகே சோ அங்கிள், நீங்க ஏதாச்சும் ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய லவ் மெம்பர்ஷிப்ல வந்து ஜாயின் பண்ணுங்க. ஸ்டீஃபன் தாஸ் 228 அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு 20% இருக்கு, மறக்காம வந்துருங்க. சோ அவ்வளவுதாங்க வீடியோ, நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சுன்றதுனால ஒரு டாடா பாய் பாய் சொல்லி கிளம்பிக்கிற மை டியர் அங்கிள். ரைட்டா? ரைட்டு. ஹலோ மச்சான், எங்க இருக்கிற? நான் வீட்டுலதான் இருக்கேன். சரி, காலேஜ்ல கீர்த்தின்னு ஒரு பொண்ணு முன்னாடி சுத்தி இருந்தல, ஒன்னும் சண்டை போயிட்டு இருக்கா இல்ல பேசிட்டீங்களான்னு கேக்கலான்னு. சரி, நான் ஐடியா கொடுத்ததுனா ரெண்டு பேரும் பிரிஞ்சு. ஆமா, இப்ப நானே ஒரு ஐடியா கொடுத்து ரெண்டு பேரும் சேர்ந்துட்டீங்களா? உன்னோட ஐடியா வச்சா போனா வேடா பாடு, எல்லாம் உன்னாலதான்டா லவனிக்கா பாடு. உங்களுக்கு யாருக்காச்சும் ஐடியா வேணும்னா இவனை பற்றிலாம் கண்டுக்காதீங்க. உங்களுக்கு யாருக்காச்சும் ஐடியா வேணும்னா நான் டீசெண்டாக தான் ஐடியா கொடுப்பேன். மறக்காம வந்து இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்க, டிஸ்கவுண்ட்லாம் உண்டுங்க. இருங்க, திரும்ப ஃபோன் பண்ணுறேன், நான் அப்புறம் வரேன்.